அந்த நரசிம்ம தங்கச்சிய காட்ட சொன்னா ஏன் தங்கச்சிய காட்டுறியா? உன்ன செருப்போல அடி. நான் என்ன பண்ணட்டும்? நீ நரசிம்மன் கூட போட்டி போட்டுட்டு இருக்க. அவன் என்ன பண்ணாலும் அதைத்தான் நீயும் பண்ற. அவன் தங்கச்சியை ஃபாரின்ல படிக்க வச்சா அதே காலேஜ்ல உன் தங்கச்சியும் படிக்க வைக்கிற. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நான் காமிச்சது நரசிம்ம தங்கச்சி தான். பக்கத்துல வந்த உன் தங்கச்சி லவ் பண்ணா நான் என்ன பண்றது? அது உன் தப்பு இல்லடா, எல்லாம் மாமா தப்பு. என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நரசிம்ம தங்கச்சியை பக்காவா கரெக்ட் பண்ணியிருப்பேன். எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க கூடவே நான் இருக்கேன். எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கூட தரமாட்டீங்களே மாமா. நானும் கறக்கறதுல கில்லேடி மாமா. எது பாலா? என் திறமைய சொன்னேன். டேய், எரிச்சல் மூட்டினீங்கன்னா எங்க சுடுவேன்னு தெரியாது. அந்த சீனு பெரிய கேடினா. ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. வேணும்னு தான் உங்க தங்கச்சியை லவ் பண்ணிருக்கான். என்னையோட கதை முடிஞ்சதுரா. நரசிம்ம தங்கச்சியோட வந்து சுடுங்க. நரசிம்ம தங்கச்சிடா? நரசிம்ம தங்கச்சி. ஆமா, பாரு பாரு. ஆமா, போன் அடிக்குது. எடா, என் போன் இல்ல உங்க போன். அவன் தாண்டா போன். போன் போட்டு பேசு. தல, நான் அந்த பொண்ணை செஞ்சிக்கோட்டை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நானும் செஞ்சிக்கோட்டையில தான் இருக்கேன். இல்ல இல்ல, அர்ஜென்ட்டா வேலை வந்துச்சா, அதனால எங்க இருக்கேன்? தாஜ் ஹோட்டல்ல இருக்கேன். என்ன தல, நீ ஏர்போர்ட்டுக்கும் வரல, இங்கேயும் வரல, எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? சரி சரி, ரெண்டாவது தடவையா வர முடியாம போயிடுச்சு. அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ நம்ம வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கலாம். ஓகே தல. எனக்கேவா? ஏய், பாத்திரம் போறான். மெதுவா மெதுவா. உங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுவா சீனு? மறந்தே போயிட்டு, அது ஒண்ணு இருக்குல்ல, எங்க அம்மாவோட ஆத்மா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா அம்மா, எம்மோ பாருமா, உன் மருமகளை கூட்டு வந்திருக்கேன். கலர்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஃபிகர் ஃபிகர் ஃபிகரை நல்லா பாத்துக்க. நீ எதிர்பார்த்த மாதிரியே எல்லா அம்சமும் இருக்குல்ல? ரியாக்ஷனே இல்லையே. பிரியா, என்ன அழற? சீனு, என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றியா? என் காதல அளக்கவே முடியாது பிரியா. என்ன இல்ல, எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு.